ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிசர்ச் சமயன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்ஜிபி எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கீங்களா? ஸோ வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த எல்இடிலாம் யூஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண போகிறோம். இப்போ அந்த எல்இடி ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா, அது பிளிங்க் ஆகணும்னா அது வந்து ஒரு கண்ட்ரோலர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோலர் பாக்ஸ் இல்லாமையே டிரான்சிஸ்டார் யூஸ் பண்ணி அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை பிளிங்க் ஆகிற மாதிரி மேக் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ண என்னென்ன காம்போண்ட்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டார் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா NPN டிரான்சிஸ்டார். இதோட ஐசி பார்த்தீங்கன்னா 8050 டிரான்சிஸ்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார் எடுத்துக்கிறேன். இது வந்து 10K ரெசிஸ்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டர் தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 volt கெப்பாசிட்டர். இதோட கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 220.